பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு 8 முறை வந்து கட்டமைத்த பிம்பத்தை ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து க்ளோஸ் செய்தவர் ராகுல். கோவையில் நடைபெற்ற திமுக முப்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. எங்கள் எம்பிக்கள் வாயால் வடை சுடுபவர்கள் அல்ல, கருத்துக்களால் உங்கள் ஆணவத்தை சுடுபவர்கள். வெயிட் அண்ட் சி என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சவால். வாயால வடை சுடுறதெல்லாம் உங்க வேலை, எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால் உங்கள் ஆணவத்தை சுடுவாங்க. வெயிட் அண்ட் சி. தமிழ்நாட்டில் இன்னும் 25 ஆண்டுகளுக்கு மு க ஸ்டாலினின் திமுக ஆட்சிதான் என்று செல்வ பெருந்தகை உறுதி. பாஜக தமிழ்நாட்டில் ஒரு நாளும் காலூன்ற முடியாது என்று திமுக கூட்டணி தலைவர்கள் திட்டவட்டம். தொடர் விடுமுறையொட்டி சுற்றுலா தலங்களில் அலைமோதும் கூட்டம். குமரியில் சூரிய உதயத்தை காண அதிகாலையிலேயே திரண்ட மக்கள். தூத்துக்குடியில் ஒரே நாளில் 2 கோடி ரூபாய் அளவிற்கு மீன்கள் வர்த்தகம். கடைக்காலம் முடிந்து கடலுக்கு சென்று வந்த மீனவர்கள் மகிழ்ச்சி. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை புறக்கணிப்பதாக அதிமுக அறிவிப்பு. பாஜகவுடன் உறவில்லை என்று கூறி வரும் அதிமுக, இடைத்தேர்தலை புறக்கணிப்பதன் நோக்கம் என்னவென்று அரசியல் தலைவர்கள் கேள்வி. மறைந்த முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி இந்தியாவின் அன்னை என்று சுரேஷ் கோபி புகழாரம். ஒன்றிய இணையமைச்சர் சுரேஷ் கோபியின் பேச்சால் பாஜகவினர் அதிருப்தி. G20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியா கனடா போட்டி மழை காரணமாக ரத்து. இரு அணிகளுக்கும் தலா 1 புள்ளி பகிர்ந்தளிப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.